குடும்பத்தை சம்பந்தமான விடயங்கள் உங்களுக்கு புத்தக கட்டளை காரணமாக உறவின் கொஞ்சம் கூடுதல் விஷயங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்பட வேண்டும் அப்படின்னா அதை பற்றி பார்க்கலாம். குட் ஈவினிங், நான் இருக்கிறீங்களா? இல்ல என்பது மத்திய காலத்தில் கிரேக்க தத்துவ ஞானிகளின் கருத்துப்படி திறன் ஆற்றல் தொடர்புக்கு ஒரு பதமாக கருதப்பட்டது. இது அனுபவங்கள், தைரியம், நல்லொழுக்கம் ஆகியவற்றுடன் தொடர்புடைய ஒரு பதமாகும். இன்டெலிஜென்ஸ் எனும் இந்த ஆங்கில பதம் இன்டெலிஜென்சியா என்ற டீம் பதத்திலிருந்து வந்ததாக கிரேக்க தத்துவ ஞானிகள் குறிப்பிடுகின்றனர். கிரீக்க உளவியலாளர்களை உள்ளத்தின் செயற்பாடுகளை அவதானம் அகநோக்கு முறைகளின் மூலம் பகுப்பாய்வு செய்த ஆரம்ப கால உளவியலாளர்களாம். அதுல நீங்க பாத்தீங்கன்னா பிளேட்டோ, பிளேட்டோவிலிருந்து இந்த நுண்மத்தை பற்றி ஆராய்வு மேற்கொள்ளப்பட்டிருந்தது. பிளேட்டோ குறிப்பிடுகின்ற மனிதர்களிடம் உள்ள தனியார் வேறுபாடுகள் பற்றி முதன்முதலில் குறிப்பிட்டவர் பிளேட்டோ. கிரேக்க கால சிந்தனையாளர்கள் இருந்தால் அநேகமான விடயங்கள் அவர் ஒருவரின் ஆன்மாவின் மூன்று பகுதிகளை பற்றி குறிப்பிட்டுள்ளார். ஆன்மாவின் மூன்று பகுதிகளாக அறிவு, உலகியக்கம், எழுச்சி என்னும் மூன்று விடயங்களை அதை வெளிப்படுத்தியிருந்தார். அதே போல அரிஸ்டோட்டல் என்பவர்கள் உள்ளத்தின் செயற்பாட்டிலே ஆற்றல் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தி அதன் மூலம் விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். ஆற்றல் தர அபிலிட்டி என்ற சொல்லை அது பயன்படுத்துகிறது. அதே போல மத்திய காலத்தை சேர்ந்த அறிஞரிடையே நிலவிய அறிவு, ஆற்றல், அனுபவம், நன்னடத்தை என்ற விடயங்களை இன்டெலிஜென்சியா என்ற சொல்லை அறிமுகம் செய்து சிசிரே அவர்கள் இன்டெலிஜென்சியா என்ற சொல்லை அறிமுகம் செய்கின்றார். அந்த இன்டெலிஜென்சியா என்ற சொல்லுக்கு அவர் கொடுக்கிற விளக்கம் என்னன்னா அறிவு, நாலேஜ், ஆற்றல், வில் பவர், அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ், நன்னடத்து, டிசிப்ளின், இவ்வளவு சேர்ந்ததுதான் இன்டெலிஜென்ஸ் சொல்லி அவர் சொல்லுவாங்க. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்ப கால உயிரான பிரான்சிஸ் கேப்டன், ஹெர்பர்ட் ஸ்பென்சர் போன்றவர்கள் பலகீனத்தை கொடுத்திருக்கிறார். அதே போல இங்க பிரான்சிஸ் கோல்டன் ஸ்பென்சர் கொடுத்த அந்த பலகீனம் தரப்பட்டது புத்தகத்தை எனக்கு பாருங்க. சகல அறிவாற்றல்களையும் பிறப்பிக்கும் உள்ளார்ந்த இயல்பாகும் என இவர்கள் குறிப்பிடுகிறார். அதே போல நுண்மதிக்கிய வரைபத்துல ஹெர்ஸ்டன், வேர்னன், கில்பர்ட் என்பவர்கள் அல்ல சியமன் என்பவர்கள் குறிப்பிடுகிறார்கள். நுண்பதி என்பது சில காரணி உள்ளடக்கிய ஒன்று. சில காரணி என்ன இது என்பதை நாம் பிறப்பாம். அதே போல தோண்டை தேர்மன் என்பவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நுண்மதி என்பது ஒருவர் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை தீர்க்கத்தக்க ஆற்றல்களாகும். ஒவ்வொரு தரப்பும் பிரச்சனைகள் ஏற்படும், அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு அவர்கள் கொண்டுள்ள ஆற்றல் தான் நுண்மதி என இவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே போல வியாதி என்பவர் குறிப்பிடுகின்றார், நுண்மதி என்பது செயல்முறை சார்ந்த ஓர் அணுகுமுறையாகும் என அவர் குறிப்பிடுகின்றார். அதாவது தழுவல் என்பது நுண்மதியின் செயற்பாடு என குறிப்பிடுகின்றார். நேற்று நாங்கள் பார்த்தா வியாதி என்ற நுண்மதி எடுத்துக்கொண்டே அறிவாற்றல் கொள்கையை அடாப்டேஷன் பயன்படுத்துகின்றார். அடாப்டேஷன் தழுவல், இசைவாக்கமடைதல், அது நுண்மதியின் ஒரு செயற்பாடு என செயல்முறை சார்ந்த ஒரு அணுகுமுறை என அவர் குறிப்பிடுகின்றார். இவ்வாறு முன்மதிக்கு பலவே பல வரைவேற்கணங்கள் கொடுத்திருக்காங்க. அதே போல பிரான்சிஸ் கேப்டன், ஹெர்பர்ட் ஸ்பென்சர் கொடுத்த இன்னொரு வரைவேற்க பார்த்தோம்னா மூளையில் உள்ள இயல்பான சுவடுகள் என் அதுவே தனியாரின் அனைத்து அறிவுசார்ந்த தொழிற்பாடுகளுக்கு காரணமாக இருக்கின்றன கருதுகின்றனர். அதே போன்று நீங்க பார்த்தீங்கன்னா ஞாபகம், பகுத்தல், தெரிதல் போன்ற அறிவுசார்ந்த செயற்பாடுகள் இந்த நுண்மதி மூலமே ஏற்படுகின்றன என இவர்கள் குறிப்பிடுகின்றனர். அதுதான் நுண்ணறிவு. இந்த விளக்கத்தை இவர்கள் கொடுக்கிறார். இந்த நுண்ணறிவு என்பது இணைந்த சுவடுகளாக இருக்கும், தனித்தனியாக பிரிக்க முடியாது, அவர் உள்ளார்ந்த அமைப்பு என கூறுகின்றனர். அதே போல அல்பர்டினே இவர் குறிப்பிடுகின்றார், நுண்ணறிவு ஓர் உள்ளார்ந்த அமைப்பு என குறிப்பிடுகின்றார். நுண்ணறிவு என்பதற்கு யாராலும் முற்றிலும் ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்க முடியாது. இருந்தாலும் பல இலக்கணங்களே
பல்வேறு அணுகுமுறைகள் கூடாக சில அறிஞருடைய வரைகாட்டினங்களும் அங்கு குறிப்பிட்டிருக்கிறது. நீங்கள் பாருங்க. அதே போல இன்னும் ஒரு வரைகட்டத்தினாக பார்த்தோம்னு சொன்னால் எபிங்ஹவுஸ் என்பவர் குறிப்பிடுகின்றார், பகுத்து தொகுத்து ஆராய்வதற்கான உளச்சக்தியை நுண்ணறிவாகும் என குறிப்பிடுகின்றார். ஒவ்வொரு விடயத்தையும் பகுத்தாராய்தல் தொகுத்தெடுத்தல் போன்ற அந்த உளச்சக்தியை தான் நுண்ணறிவு என அவர் குறிப்பிடுகின்றார். அதே போல அல்பர்டினி என்னமென்று குறிப்பிடுகின்றார், நுண்மறி தீர்ப்பு கூறுவதாகவோ அல்லது சாதாரண அறிவித்திறனாகவோ அமைவதோடு ஆரம்பிக்கின்ற என்னை இயல்பாக்கிக் கொள்ளும் திறன், நன்றாக விளக்கம் பெறவும் காரண ஆரிய தொடர்புகளை கண்டறியும் திறனும் ஆகும் என இவர் குறிப்பிடுகின்றார். அதே போல போயிண்டன் என்கிற உளவியலாளர் குறிப்பிடுகின்றார், தனக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் உற்ற விதத்தில் சூழ்நிலையோடு இயல்பாக்கம் பெறவும் அதனை மாற்றியமைக்கவும் தனிப்பட்டவர்களிடமிருந்து வெளியாகும் செயற்பாடுகளுக்கான உள்ளார்ந்த சக்தியை நுண்ணறிவு என குறிப்பிடுகின்றார். இப்படி பல்வேறு விதமான வரைகட்டங்கள் கொடுக்கப்பட்டாலும் இந்த நுண்ணறிவு என்பது ஒரு உடற்செயற்பாடு என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அந்த உடற்செயற்பாடுக்கு பல்வேறு ஆற்றல்கள் இருக்கு. பொதுவாக நுண்மதி என்றதை நாங்கள் பார்த்தமாக இருந்தால் ஒருவரிடம் நுண்மதி இருக்குது என்றதை நாங்கள் எவ்வாறு கண்டுபிடிக்கலாம் சொன்னால், அவருக்கு தெளிந்த சிந்தனை இருக்கும். ஒவ்வொரு விடயத்திலையும் ஒரு தெளிவாக ஊடுருவி பார்க்கக்கூடிய ஒரு சிந்தனை சிந்தனை இருக்கும். ஒரு கண்ணாடி நூடாக, ஒரு பிளேட் கண்ணாடி நூடாக, அல்லது பொருத்தின் அப்படியே ஊடுருவி பார்க்கலாம் ஆட்சியாக. அதே மாதிரி ஒரு தெளிவான சிந்தனை என்று கட்டாயம் நுண் அறிவு கூடியவர்கள் நுண்ணறிவு இருக்கிறார்கள் இருக்கும். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா பொதுமை காணும் திறன் இருக்கும். அதே போன்று பிரித்தறியும் திறன், ஒவ்வொரு விஷயத்தையும் பிரித்து இறங்காக்கூடிய ஆற்றல் அவர்களிடையே இருக்கும். அதோட பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஆற்றல், இந்த பிரச்சனையை அதாவது எதிர்த்தாக்கம் ஏற்படாமல் வேற விளைவுகள் ஏற்படாமல் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஆற்றல் அவரிடம் இருக்கும். அதே போல மதிப்பீடு செய்யும் திறன், ஒரு விடயத்தை சரியான முறையில மதிப்பீடு செய்து அதாவது தன்மையா இருக்கும், அதை மதிப்பீடு செய்யற ஒரு ஆற்றல் அவர்கிட்ட இருக்கும். அதே போல கற்றல் உயர்ந்த தொடர்ச்சியாக கற்றுக்கொண்டு போயிருக்க பல கடினமான விடயங்களை இன்னும் கற்று அதை தெளிவர் பெறக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த முன்மதிப்பிட்டே இருக்கும். அதே போல மிக விரைவாக சூழலுடன் இயல்பாக்கம் அடைகின்றார், எந்த சூழலுக்கு போனாலும் அந்த சூழல்ல மிக விரைவாக இசைவாக்கம் அடைந்து அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி தழுவல் போக்கு அடையக்கூடிய இருக்கும். அதே போன்று சூழலுடன் பொருத்தப்பாடுகின்றார் குறிப்பிடுகின்றார், சூழலுடன் பொருத்தப்பாடுகின்றன இருக்கும் அடாப்டேஷன் என்று சொல்லாத அதனை அறிமுகம் செய்யறதா நுண்மதி என்று சொல்கிறார். தழுவல் அமைப்பு. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா தொடர்புகளை கண்டறிகின்றார், ஒவ்வொரு விடயத்திற்கும் தொடர்புகளை காணக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கும். அதே போல தீர்ப்பை மிக தெளிவாக கூறக்கூடிய ஆற்றல், பொருள்கள் இயந்திரங்களை கையாளக்கூடிய ஆற்றல், சிக்கலான பொருள்களை சிக்கலான இயந்திரங்களை கையாளக்கூடிய ஆற்றல் அவர்கள்ட்ட இருக்கும். நீங்கள் சிக்கலான பொருள்கள் என்னென்ன இந்த உலகத்தை இருக்கிறது தெரியும், அந்த ஒவ்வொரு இயந்திரங்களையும் கையாளக்கூடிய ஆற்றல் பிளேனர் கூட ஒவ்வொருத்துக்கு அதை சரியாக செலுத்துவதற்கும் ஒரு ஆற்றல் தரும், சும்மா நாங்கள் செலுத்த முடியாது சம்பந்தப்பட்ட ஒரு விடயமாக இருக்கும். அதே போல ஆரம்பிக்கின்றான், ஒரு விடயத்தை ஆரம்பிக்கிட்டு அந்த ஆரம்பிக்கிற ஆற்றலிருந்து அப்படியே தொடர்ச்சியாக அந்த காரியம் நடைபெறுவதற்கு ஏற்ற மாதிரி அப்படி எந்த பிளே இல்லாமல் திறந்து போய் ஒரு புலிகள் காணக்கூடிய மாதிரி இருக்கும். அதை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்றால் ஆரம்பிக்கின்றான், ஆரம்பிக்கின்றான் ஒவ்வொரு விடயத்தையும் சரியான முறையில ஆரம்பிக்கிறோம். முதல் கோணம் முற்றும் கோணம் இருக்கிறார்கள், ஆரம்பிக்கிறதும் சரியா இருக்குமாறு தான் முடிக்கிறதுனால சரியா இருக்கும். அது உண்மை கூடாக ஊகித்து தான் செய்யக்கூடிய ஆற்றல் அவர்கிட்ட இருக்கும். அதே போல ஆக்கத்திறன் அவர்கிட்ட இருக்கும், ஆக்கத்திறன் புதியவற்றை கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் இருந்தால் அது உண்மதி என்று சொல்லுவோம். உலகத்துல காணப்படுகின்ற அத்தனை பொருட்களையும் உண்மதி பொருட்களாக கண்டுபிடிக்கிறது. நான் உங்களோட கலந்துரையாடி கொண்டிருக்கிற இந்த அதாவது இங்க நான் கலந்துரையாடி கொண்டிருக்கிற இந்த கரை, இந்த மின்காந்த அறைகளோட இந்த செய்தி பொருளைகளோட இந்த விடயங்கள் எல்லாம் ஒரு கண்டுபிடிக்கும். அப்ப அதை கண்டுபிடிக்கிறது காரணமா இருந்தது அந்த விசேட உண்மதி தான். ஒவ்வொரு ஆளுக்கும் அந்த ஆற்றல் இருக்கும். அப்ப ஆக்கத்திறன்
உலகத்துல காணப்படுற பல்வேறு பொருட்கள் என்று கண்டுபிடிக்கப்பட்டது. அத்தனை நவீன பொருட்கள், நவீன தொடர்பாடு சாதனங்கள், நவீன உபகரணங்கள், போக்குவரத்து சாதனங்கள், மின்சார சாதனங்கள், இப்படி ஏராளமான சாதனங்கள் நீங்கள் பயன்படுத்துறீங்க. இந்த பயன்படுத்துகிற அத்தனை உபகரணங்களுமே ஒரு நுண்மதி ஆற்றக்கூடிய ஆக்கத்திறன் நுண்மதி கூடிய ஆக்களால் தான் அதனை கண்டுபிடிக்க முடியும். அவை ஆக்கத்திறன். அதே போல ஏனைய விசேட திறன்கள் ஓராள் ஆளுக்காள் வேறுபடும். விசேட திறன்கள், விசேட திறன்கள் சொல்லும் போது ஒருவர் ஒரு பொருளியல் துறையில் மிக சிறந்தவராக இருப்பார், விஞ்ஞான துறையில் இருந்தார், ஒரு கதை ஆற்றல் எழுத்தாற்றல் சிறந்தவராக இருப்பார், அது ஒரு ஓவியம் கிரையக்கூடிய ஆற்றல் இருக்கும். இப்படி ஏதோ ஒரு நுணுக்கமான வேலையை செய்யக்கூடிய ஆற்றல் விசேட திறன்கள் சொல்லணும். இவ்வாறு நுண்ணறி இருக்கிறார்கள்ட்டு இவ்வளவு பண்புகளும் இருக்கு. இதில் ஒன்றும் இருக்கலாம், பலதும் இருக்கலாம், அல்லது எல்லாம் சேர்ந்த ஒரு பண்பும் இருக்கலாம். இப்படி ஏராளமான பண்புகள் அந்த நுண்ணறிவுக்குள்ள அவர் டைம் தரும். இந்த உலகத்தில் இருந்த விஞ்ஞானிகள் எடுத்துக்கொண்டாலும் விஞ்ஞானிகளுக்கு பலவிதமான ஆற்றல்கள் அங்க பொருந்தி இருப்பதை நீங்க பார்க்கலாம். அப்துல் கலாம் எடுத்துக்கொண்ட புத்தகம் நல்ல விஞ்ஞான சிந்தனை, அறிவியல் ரீதியான சிந்தனை இருந்தது, நல்ல எழுத்தாக்கம் இருந்தது, நல்ல தத்துவ கருத்துக்களை சொல்லக்கூடிய ஆற்றல் இருந்தது. அப்படி பல்வேறு விதமான ஆற்றல்கள் பொருந்தியாக உலகத்திற்கான அதெல்லாம் நுண்மதி கூடாது, நுண்மதி என்றதான் சொல்லலாம். ஆகிய நுண்ணறிவு என்பது ஒரு உலகேற்பாடு, அது பல்வேறு ஆற்றல்களை உள்ளடக்கியிருக்கும். அந்த ஆற்றல்களை நாங்கள் பார்த்தோம் என்றால் தெளிவான சிந்தனை, புதுமை காணும் திறன், பிரித்தறியும் திறன், பிரச்சனை தீர்த்தல், அந்த பிரச்சனை தீர்க்கும் போது எதிர்விளைவுகள் ஏற்படாத மாதிரியான பிரச்சனையை தீர்க்கக்கூடிய திறன், மதிப்பீடு செய்யக்கூடிய திறன், கற்றலுக்குரிய திறன், தொடர்ச்சியாக கற்றல் செயற்பாட்டை முன்னெடுத்து கொண்டு தன்னுடைய சுய என்ன தேவை இருக்கோ எதை நோக்கி போகணுமோ அதை நோக்கி கற்றுக்கொண்டு போற ஆற்றல், அடுத்த சூழலோட இசைவாக்கம் அடைந்தன், தொடர்புகளை கண்டறிதல், பொறிகளை கையாளுதல், ஆரம்பிக்கும் திறன், ஆக்கத்திறன், இசையுட திறன்கள் என்ற பல்வேறு திறன்கள் அங்கு காணப்படுகின்றது. இவ்வளவும் சேர்த்தது தான் நுண்ணறிவு. இப்ப நுண்ணறிவு என்பது சாதாரணமாக எளிமையாக ஒரு விடயத்தோட அடக்கப்பட முடியாது. இந்த நுண்ணறிவு எவ்வாறு விளக்குகின்றது என்று நாங்கள் பார்த்தோம்னா, நுண்ணறிவு விளக்குறதுக்கு பல கொள்கைகள் முன்வைக்கப்பட்டது. இங்கு உங்களுக்கு தரப்பட்ட அந்த புத்தகத்தில் பார்த்து வாய்ப்பில் இது காரணி கொள்கை, அதாவது நுண்மதி வைக்கிய கொள்கையில ரெண்டு விதமான கொள்கைகள் இருக்குது. தரப்பட்டிருக்குது, ஒரு காரணி கொள்கை, அடுத்தது அறிவுசார் கொள்கை என்று ரெண்டு கொள்கைகள் இருக்கு. காரணி கொள்கை என்று சொல்லும் போது அதன் முடிக்காரணி கொள்கை, இருகாரணி கொள்கை, கூட்டுக்காரணி கொள்கை, பலகாரணி கொள்கை என்று இந்த கொள்கைகள் அப்படி போகும். அதே போல அறிவுசார் கொள்கையில நாங்கள் பார்த்தோம்னா கற்றேல் என்பவரின் கற்றேலினதும் கோளினதும் கொள்கை, ரெண்டு அறிஞர் உளவியலாளர்களுடைய பேர்களை வச்சு அந்த கொள்கைகள் சொல்லப்படுகின்றது. ஜென்சன் ஆதரின் கொள்கை என்று இருக்கும், செம்பியன் பிரௌனின் கொள்கை இருக்கும், ஸ்டேன்பெர்க்கின் கொள்கை காணப்படுகின்றது, ஹெர்பர்ட் காடிகரின் கொள்கை இருக்கும். இதில் நாங்கள் காரணி கொள்கைகளில் சிலவற்றையும் அறிதல்சார் கொள்கையில ஒரு ஒன்றையும் நாங்கள் இங்கே உங்களுடைய பாடத்திட்டத்தின் ஏற்றத்தில் பார்ப்போம். அப்ப இந்த காரணி கொள்கையில நான் இங்கே தர என்னால் தரப்பட்ட கொள்கையில வந்து பார்த்தீங்கன்னா இரு காரணி கொள்கை கொள்கைகள், அதே போல மூன்று காரணி கொள்கை, கூட்டு காரணி கொள்கை, பல்காரணி கொள்கை, பன்மதி நுண்மதி கொள்கை கொள்கை போடுறது. இந்த பல்காரணி கொள்கைக்கு அடுத்தா போட்ட பன்முக நுண்மதி கொள்கை ஒரு அறிவு சார்ந்த கொள்கை. அதுக்கு பன்முக நுண்மதி கொள்கை ஹெர்பர்ட் காட் என்ற அறிவு சார்ந்த கொள்கை, நீங்க பக்கத்துல எழுதிக்கொள்ளலாம். பன்முக நுண்மதி கொள்கை ஹெர்பர்ட் காட் அறிவு சார்ந்த கொள்கை. அப்ப இரண்டு விதமான கொள்கைகளுக்கு கூடாக நுண்மதி விளக்கப்படுகின்றது. ஒன்று காரணி கொள்கைகள், அடுத்த அறிதல் சார் கொள்கைகள். இந்த காரணி கொள்கையிட உங்களுக்கு தேவையானது இரு காரணி கொள்கை, மூன்று காரணி கொள்கை, கூட்டு காரணி கொள்கை, பல்காரணி கொள்கை பற்றி பார்க்கிறோம். அடுத்தது பன்முக நுண்மதி கொள்கையானது அறிதல் சார்ந்த கொள்கை, வேறுபாட்டு ஆடிகள் என்பவருடைய ஆய்வு மூலம் வெளிக்கொண்டப்பட்ட அந்த கொள்கையை நாங்கள் பார்க்கலாம். இப்ப இதுல நீங்கள் பார்த்தீங்கன்னா இரு காரணி கொள்கை என்றால் என்ன, இரு காரணி கொள்கை என்று சொல்லும் போது ஸ்பியர்மன் என்பவரால் முன்வைக்கப்பட்டது. அவர் குறிப்பிடுகின்றார் நுண்மதியில் அடங்கியுள்ள இரண்டு காரணிகளை பற்றி கருத்து தெரிவிக்கின்றார். அந்த இரண்டு காரணிகளில் ஒன்று ஜி காரணி, ஜென்ரல் ஃபேக்டர் என்று சொல்லப்படும், அடுத்தது சிறப்பு காரணி, எஸ் காரணி, ஸ்பெஷல் ஃபேக்டர் சொல்லப்படும்.
அப்ப நுண்ணறிவோடு தொடர்புடைய எல்லா நுண்ணறிவு ஆற்றல்களையும் இரு பகுதிகளாக எடுத்து காட்ட முடியும் என குறிப்பிடுகின்றார். ஒன்று ஜி காரணி, அடுத்தது எஸ் காரணி. ஜி காரணி என்பது சகல உளச்சேற்பாடுகளுக்கும் அடிப்படையாக அமைப்பது ஜி காரணி. எல்லாருக்கும் ஜென்ரல் காரணம், அநேகமாக முழு பேருக்கு ஒரு காரணி ஜி காரணி என்று சொல்லப்படும். அது எல்லோருடன் இருக்கும் ஆளுக்கால் வேறுபடும், கூடி குறைந்து காணப்படும் பொது காரணி. அடுத்த இரண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா எஸ் காரணி என்று சொல்லுவோம். அது பல்வேறு அறிவாற்றல் செயற்பாடுகளில் ஒருவர் காட்டும் செயலாற்றல், அது எஸ் காரணியன்னு சொல்லப்படும். அப்ப அவருக்கு ஸ்பிசேல் ஒரு சிறப்பு காரணி இருக்கு, வேறு வேறு ஆற்றல்கள் அவர்கிட்ட இருக்கு. சாதாரணமாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சாதாரண ஒரு ஆளுக்கு கட்டாயம் இந்த ஒரு காரணி ஜென்ரல் காரணி வந்து சேட காரணி இருக்கும். ஆனா அதுல ஜென்ரல் காரணி பொதுவாக எல்லாருக்கும், சேட காரணி தனித்தனியா ஒரு ஆளுக்கு காணப்படுகின்றது என்பது ஸ்பியர்மேன் குறிப்பிடுகின்றார். அடுத்ததா நீங்க பாத்தீங்கன்னா மூன்று காரணி கொள்கையை நாங்க பார்த்தோம்னு சொன்னால் வேர்னன் ஸ்பியர்மேனின் கருத்துக்கள் வச்சுக்கொண்டு இவர் இந்த கொள்கையை வெளியிடுகின்றார். மூன்று காரணிகள் பற்றி கருத்து குறிப்பிட்டார். ஒன்று பொது காரணி, அடுத்ததா நீங்க பாத்தீங்கன்னா சிறப்பு காரணி, அது விசேட காரணி ஏற்கனவே பார்த்ததா இருந்தால், அடுத்தது கூட்டு காரணி என்ற ஒரு காரணி இருக்கு. இந்த கூட்டு காரணி என்ன சொல்லுதுன்னு சொன்னால் பல் காரணிகள் இணைந்து ஒன்றாக இருப்பது. அதுல நீங்க பாத்தீங்கன்னா சொல் சார்ந்த காரணி இருக்கும், எண் சார்ந்த காரணி இருக்கும், செயல்முறை காரணி இருக்கும். இந்த மூன்று காரணிகளையும் சேர்ந்ததுதான் அந்த கூட்டு காரணின்னு சொல்லப்படும், எல்லாம் சேர்ந்தது. அதுல நீங்க பாத்தீங்கன்னா தேர்ஸ்டன் என்பவர் அதை குறிப்பிடுகின்றார். இந்த கூட்டு காரணி கொள்கையில நுண்மதி என்பதில் அடங்கியுள்ள ஒன்றோடொன்று தொடர்புடைய முதன்மையான ஏழு காரணிகளை உள்ளடக்கியதுதான் இந்த கூட்டு காரணி கொள்கை வழங்கப்படுகின்றது. அந்த கூட்டு காரணி விரிவாக தந்திருக்கேன். வெளி சார்ந்த புலக்காட்சி, அதே மாதிரி புலக்காட்சி வீதம், சொல் சார்ந்த விளக்கம், எண் சார்ந்த விளக்கம், ஞாபகம், சொற்சாதுரியம், அடுத்த தர்க்கம், இவை அங்கு காணப்படுகின்றது. அப்ப அதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இதுல அந்த கூட்டுக்காரணி கோட்டையை பற்றி நாங்க பார்ப்போம் சொன்னால் ஒரு கிளஸ்டர் சொல்லலாம், அதாவது கிளஸ்டர் ஒரு சொத்தாக இருக்கும். அது நீங்க பாத்தீங்கன்னா வெளி சார்ந்த புறக்காட்சி என்ன சொல்லும் போது, அல்ல புறக்காட்சி வீதம் சொல்லும் போது என்னத்தை நீங்க விளங்கி கொடுக்குறீங்களோ என்னதை நீங்க யோசிச்சு பாருங்க. முதலாவது நீங்க பாருங்க அதுல சொற்சாதுரியம், அந்த வெளி சார்ந்த புறக்காட்சின்னு சொல்லப்பட்டது. இந்த புறக்காட்சி என்பது என்னென்னா நாங்கள் எங்களுடைய ஒரு விடயத்தை ஐம்பிரனுக்கு உள்ளால கொண்டு வருகிறோம். கொண்டு வர்ற விளக்கம் வந்து ஆளுக்கான் வேறுபடு, அந்த வேறுபடுன்றது வந்து எப்படி இருக்கும். உதாரணமா புலக்காட்சி வேகம் என்று சொல்லும் போது பிறனோடு தொடர்புடைய இயக்கங்கள், அதை வந்து பிரித்து பார்த்தல், விரைவாக பிழையின்றையும் காட்சிகளை பெறுதல், அடுத்தது வாசித்தல், எழுதுதல், கோவைப்படுத்துதல் போன்ற செயற்பாடுகளுக்கு இது அவசியம். ஒப்பிட்டு பார்த்தல், ஒரு ரெண்டு படங்களை ஒப்பிட்டு நாங்கள் அவதானித்து வேறுபாடுகளை கண்டுபிடிக்கிறோம். அது ஒரு புறக்காட்சியிலே தங்கியிருக்கும், பார்த்தல் மூலம் வேறுபாடுகளை நாங்கள் காணக்கூடிய இருக்கு. அந்த படங்கள் தெரியல் புலமை பரிசு பயிற்சியிலேயோ அல்லது உளச்சாறு பயிற்சியிலேயோ படங்கள் போட்டிருப்பான். அந்த படங்கள் உங்களோட புறக்காட்சி வேகத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பிரிச்சு அறியக்கூடிய இருக்கும், சிலரால பிரிக்க முடியாது. அந்த புறக்காட்சி வேகத்துக்கு ஏற்ற அந்த அவங்களுடைய மிக விரைவாக சொல்லிப்படக்கூடியதாக இருக்கும், அப்ப புறக்காட்சி வேகம் என்று சொல்லுவோம். அதே போல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஞாபகம், ஞாபகம் என்று நாங்க பார்த்தோம்னு சொன்னால் அண்மையில் கேட்ட சொற்களையும் இலக்கங்களையும் ஞாபகப்படுத்தி கொள்ளக்கூடியதல் எங்களுக்கு. நாங்கள் எவ்வளவு எவ்வளவு சொற்களை கேட்கிறோமோ அந்த சொற்களை ஞாபகப்படுத்தி வச்சிருக்கோம், அதே மாதிரி இலக்கங்களோட எண்ணிக்கையும் ஞாபகப்படுத்தி வச்சிருக்கோம். நீங்க ஒன்று தொடக்கம் நூறு வரையும், நூறு தொடக்கம் ஆயிரம், ஆயிரம் தொடக்கம் பத்தாயிரம், பிற பத்து லட்சம், பிறகு கோடி, எங்களுக்கு இலக்கங்கள் என்னென்ன இலக்கங்கள் எவ்வளவு தொகையா இருக்குதோ அப்படிப்பட்ட இலக்கங்கள் எல்லாவற்றையும் உங்களால் கிரகிச்சு வைக்கக்கூடிய ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்கும் என்றால் அது சொல்றது ஞாபக சக்தி. ரெண்டு விதமான அறிவுதான் உங்களுக்கு கட்டாயம் தேவைப்படும் உலகம் ஆளுநர், எண்ணறிவு எழுத்தறிவு. இந்த எழுத்தறிவு எண்ணறிவு என்ற ரெண்டையும் நீங்கள் மிக வேகமாக ஞாபகத்துல கொண்டு வந்தால்தான் நாங்கள் ஏனைய விடயங்களை செய்யலாம். அப்ப அது ஒரு நுண்ணறிவு. சிலருக்கு அந்த ஆயுதம் கூடிய எண்களை சொல்ல முடியாமல் இருக்கும். அதே போல எண் சார்ந்த விளக்கம் சில பேருக்கு தெரியாமல் இருக்கும், சில மிக விரைவாக கிரேட் சொல்லக்கூடிய ஆற்றல் இருக்கும். அதே போல சொற்களஞ்சியம், இந்த சொற்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஞாபகம் வைக்கக்கூடிய ஆற்றல் எல்லாருக்கும் வராது. அப்ப ஞாபகத்தை வச்சிருக்கக்கூடிய ஒரு நுண்மதி சார்ந்த ஆற்றலா இருக்கும். அதே போல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தர்க்கிக்கின்ற ஆற்றல்,
தர்க்கம் தர்க்கம் தர்க்கிப்பு ஆட்டையை ஒரு பிரச்சனை ஒன்றை விடுவிக்க திறன் ஒரு வினாவை வாசித்து உடனடியாக கட்டென்று விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். அது வினாவுக்கு போடப்படும் போது அந்த வினாவுக்குரிய விடையை தன்னுடைய மூளையில கிரகித்து கட்டென்று விடைய அதுக்குரிய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஆற்றல் வந்து எல்லாருக்கும் தான் ஒரு சிலருக்கு தான் தரும். ஒரு வினாவுக்கான விடையளிப்பதுக்கு ஒரு கூடிய நேரம் அவர்களுக்கு படும். சில பேருக்கு மிக குறைந்த நேரத்துக்குள்ள செய்வார்கள். தர்க்கிக்கின்ற ஆற்றல் அவருடைய மூளையில போட்டு அந்த பிரச்சனையை தர்க்கித்து அதுக்குரிய விடையை கொண்டு வரக்கூடிய ஆற்றல் வந்து இருக்கும். அப்ப தர்க்கிக்கும் ஆற்றல் தர்க்கிப்பு சொல்லுவோம். பிரச்சனை முடிவிற்கு ஆற்றல திறன்கள் ஒரு வினாவுக்கு விடைய எழுதல் எந்த வினாண்டாலும் சரி அது கணித சம்பந்தமான எழுத்து சம்பந்தமான இந்த வினாவுக்கு மிக வேகமாக விடையது. அதே போல முன்னறை திட்டமிடுதல் மிக விரைவாக ஒழுங்காக திட்டமிடக்கூடிய ஆற்றல் அதுவும் தர்க்க தர்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட தர்க்கித்து விடையை காண்பது ஒரு திட்டமிடல் செயற்பாடு ஒழுங்கா இருக்கும்னா ஒரு காரியம் விரைவாக செய்யப்படும். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா கணித விஞ்ஞானம் போன்றவற்றுக்கு ஒரு தர்க்க ரீதியான ஒரு சிந்தனை இருக்க வரும். அப்படி தர்க்க ரீதியான சிந்தனை இருந்தால்தான் கணிதத்தை அல்லது விஞ்ஞானத்தை கற்கக்கூடிய இருக்கும். அப்ப தர்க்கிக்கின்ற ஆற்றல் வரும்போது அவரிடம் இருக்க வரும். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா எண் சார்ந்த விளக்கம் எண்களை மிக வேகமாக மிக விரைவாக பிழையின்றி தெரிவித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் எல்லாருக்கும் பெறாது. அது வரக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா நுண்மதி ஆற்றல் உள்ளவர்களுக்கு தான் எண் சார்ந்த ஒரு விளக்கம் தெளிவாக இருக்கும். அப்ப எண்ணை தெளிவாக சொல்லக்கூடிய இருக்கணும் தெளிவாக உச்சரிக்கக்கூடிய இருக்கணும் எழுதக்கூடிய இருக்கும். உங்கள்கிட்ட யாராவது சொன்னால் ஒரு ட்ரில்லியன் எழுதுங்கன்னு சொன்னால் டக்கத்தை இலக்கத்தை எழுதக்கூடியதா இருக்கலாம். அப்படி இருக்குமா இருந்தால் நல்ல நுண்மதி ஆற்றல் இருக்கும். எழுத தெரிய இல்லை என்றால் அப்ப நாங்கள் இன்னும் இவ்வளவு சக்தியை கூட்டுவோம் அதுக்குரிய பயிற்சி எடுக்க வேணும்னு தெரியும். அப்ப எந்த ஆற்றல் எங்கள்கிட்ட இருக்க வரும். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா சொல் சார்ந்த விளக்கம் அதாவது கருத்து விளக்கம்னு சொல்லுவோம். அதாவது இந்த வசனங்களால் எடுத்து கூறும் சொற்கள் அல்லது கருத்துக்களை மிக விளங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல்கள் வந்து இருக்க வரும். அதுவும் ஒரு நுண்மதி சார்ந்த ஒரு விடயம் தான். அதாவது வாசித்தல் வாசித்து உடனடியாக கிரகிச்சு அந்த விளக்கத்தை எடுக்கக்கூடிய சில பேருக்கு ரெண்டு மூன்று தடம் வாய்ச்சாக்கலதான் அந்த அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கின்ற விளக்கம் சில பேருக்கு ஒரு தடவை வாய்ச்சாலும் விளக்கம் கூடுதலா வந்துடும். அதே போல கேட்டல் கேட்டல் மூலமும் சில விஷயங்களை விளங்கிக்கொள்ளதா இருக்கும். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா வரலாற்று பாடம் விஞ்ஞான பாடம் இந்த கணித பாடங்கள் ஏனைய உயர் ஆற்றலுடைய அந்த பாடங்களை கற்றுக்கொள்வதற்கு இந்த கருத்து விளக்கம் அவசியமா இருக்கும். சிறுவிட கருத்துகள் எங்களுக்கு புரியாமல் வருது. கருத்துக்களை விளங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல்கள் இருக்கு. நீங்கள் படிச்சிருக்கீங்க நான்கு விதமான பருவங்களை பற்றி வியாஜேந்திர நுண்மதி விருத்தி பருவங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா புலனியக்க பருவம் துவசிந்தனை பருவம் துவசிந்தனை மேற்பட்ட பருவம் அடுத்தது நியம சிந்தனை பருவம் ஜிதி விளக்கம் தர்க்கிக்கு ஆற்றல் கருத்து விளக்கம். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா அந்த வெளி சார்ந்த விளக்காட்சி இந்த வெளி சார்ந்த விளக்காட்சி என்று சொல்லும் போது இந்த பரிமாணத்தை விளங்கிக் கொள்ற ஆற்றல் உதாரணமாக முப்பரிமாணம் பற்றி சிந்திக்கிற ஆற்றல் வந்து எல்லாருக்கும் தராது.
உப்பரிமாணத்தில் ஒரு பொருளை வரைய சொன்னால் செய்ய மாட்டார். அந்த உப்பரிமாண தோற்றத்தை இந்த கற்பனையில் எடுப்போம் ஒரு பொருளை தீவிக்க மாட்டோம். ஒரு கேத்ராணிரங்கத்துல ஒரு ஆளுக்கு இல்லை சித்தம்ங்கிற ஒருவருக்கு ஒரு கை வீரர்கள் அல்லது அப்படியான வீரர்கள் செய்கிற ஒரு ஆளுக்கு இந்த உப்பரிமாண தோற்றத்துக்கு ஒரு விளக்கம் இருக்கும். அவருக்கு வெளிசார்ந்த ஒரு விளக்காட்சி அவர்கிட்ட இருக்குமா இருந்தால்தான் அதை தெரிந்து கொள்ளக்கூடிய இருக்கும். இப்ப புவியியல் பாடத்துல வரும் அதே போல பௌதீவியல் பாடத்தை இருக்கும் பல உயர்ந்த அறிவு தரக்கூடிய பாடங்கள் இருக்கிற அந்த விடயங்களை விளங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கும். அதைத்தான் நாங்க சொல்றோம் என்னன்னா கூட்டுக்காரணி கொள்கைன்னு சொல்லப்படும். இப்ப தேஸ்டன் என்பதனால முன்வைக்கப்பட்ட இந்த நுண்ணறிவு கொள்கையில கூட்டுக்காரணி அது கிளஸ்டர் அதாவது குத்தாக இருக்கும். அப்ப உலக காரணிகளும் இருக்கும். இப்ப தனியே நுண்மதி என்று சொல்லியிருக்க அறிவு சார்ந்த விடய மட்டத்தில் இந்த உலக திறன்களும் அதுல உள்ளடக்கப்பட்டிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோம். அதுல பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப அந்த கூட்டுக்காரணி கொள்கையில நாங்க பார்த்தோம்னா வெளிசார்ந்த புலக்காட்சி என்று சொல்லும் போது பரிமாணம் அல்லது ஆற்றல் அல்லது இடத்துக்குரிய ஆற்றல் இடத்தை விளங்கி கொள்ளுதல் என்று சொல்லும் போது பொருளின் முப்பரிமாணத்தை பற்றி சிந்திக்கும் ஆற்றல் என்று எடுத்துக்கொள்ளலாம். அது இப்ப கேக்ககணிதம் பற்றி அறிந்திருக்க வேணும். கேக்ககணிதத்திலே வரையக்கூடிய அதே போல சித்திரம் வரையக்கூடிய ஆற்றல் கைவீரைகள் செய்யும் போது அந்த முப்பரிமாண தோற்றம் பற்றி தெரிஞ்சுக்க வேணும். புவியியல் பௌதியியல் போன்ற பாடங்களுக்கு இந்த முப்பரிமாண என்ற எண்ணக்கரு அந்த ஒரு ஆற்றல் அவரிடம் இருந்தால்தான் இலகுவாக பிடிக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா புலக்காட்சி வீரமன் சொல்லப்படுறது என்றால் புலன்களோடு தொடர்பான இயக்கங்கள் இந்த புலன்கள் ஐம்புலன்களோட தொடர்பான இயக்கங்கள் மிக விரைவாக அதை கிரகிச்சு புறக்கூடிய ஆற்றல் எங்கள்கிட்ட இருக்கான்னு பார்க்க வேண்டும். அதை ஒப்புமைப்படுத்தல் அதை திரித்து பார்த்தல் விரைவாகவும் பிழையும் ஒரு புறக்காட்சியை பெறக்கூடிய ஆற்றல் அதே போல வாசித்தல் எழுதுதல் கோவைப்படுத்துதல் என்பவற்றிற்கு தேவைப்படும் ஒரு அறிவாற்றல் அங்க எடுத்துக்கொள்ளலாம். அதே போல சொல் சார்ந்த விளக்கம் என்று சொல்லும் போது இல்ல கருத்து விளக்கம் என்று சொல்லலாம். வசனங்களால் எடுத்துக்கூடும் கருத்துக்களை விளங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் எல்லாரிடம் இருக்காது. அந்த ஆற்றல் இருக்க நுண்மதி கூடியவர்கிட்ட தான் இருக்கும். வாசித்து விளங்கிக் கொள்ளுதல் அது கேட்டல் மூலம் விளங்கிக் கொள்ளுதல் போன்றபடியேங்கள் அதே போல அந்த உயர் பாடங்கள்ல இருக்கிற என்ன கருத்துக்களை அங்க விளங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் அவருக்கு கணிதம் போன்றவர்கள் வசனங்களை வாசி கிரகிச்சு அதை இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது வழங்கக்கூடிய ஆற்றல் அது கருத்து விளக்கம் என்று சொல்லுவோம். அது சொல் சார்ந்த விளக்கம் அதே போல எண் சார்ந்த விளக்கம் என்று சொல்லும் போது எண்களை விரைவாகவும் பிழைப்பையும் கிரகித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்க வேணும். அதை எழுதக்கூடிய ஆற்றல் இருக்க வேணும். அதே போல ஞாபகம் என்று சொல்லும் போது இந்த நாங்கள் எங்களால் உள்வாங்கப்படுகின்ற கேட்கப்படுகின்ற அத்தனை விடயங்களையும் அத்தனை என்னென்ன விடயங்கள் கேட்கப்படுகின்றோ அந்த விடயங்களையும் ஞாபகப்படுத்தக்கூடிய ஆற்றல் அவர்கிட்ட இருக்க வேண்டும். அதுவும் ஒரு நுண்மதி தான். நுண்மதி கூடியவர்கள் தான் கற்றல் செயற்பாட்டுல வந்து மிக இலகுவாக வகுப்புல பாடம் நடக்கும் போது அதை கிரகித்து உள்வாங்கி அதை ஞாபகப்படுத்தி திருவிழா எழுதக்கூடிய ஆற்றல் அவர்கிட்ட இருக்கும். நுண்மதி இடம் குறைந்திருந்தா அந்த செயற்பாடு குறைவாக இருக்கும். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா தர்க்கம் புரிதல் தர்க்கம் பிரச்சனைகளை புரிந்திருப்பதற்கான திறன்கள் அதாவது பிரச்சனைகளுக்கு வினாக்களுக்கு வினாக்களோடு பிரச்சனை தான். அப்ப என்ன வினா வந்தாலும் எப்படி வந்தாலும் அந்த பிழைக்கு அதுக்குரிய விடைய கொடுப்பதற்குரிய ஒரு திறன் இருக்கிறான். இந்த பயிற்சிகள்ல வருகின்ற வினாக்கள் வித்தியாசமான வினாக்கள் தமிழ் பாடம் மொழி பாடங்கள்ல ஒரு வினாக்கள் வரலாற்றுல ஒரு மாதிரி வரும் கணிதத்துல ஒரு மாதிரி வரும் நீர் வகுப்புள்ள பகுதியில் உயிரியல் ரசாயனங்கள் விதவிதமான கேள்வியில் அப்ப அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஆற்றல் வந்து அவருடைய மூலையில் இருந்தால் தரப்போது அப்ப பேச்சிலே தக்க ரீதியா சிந்திச்சு அந்த பிரச்சனைக்கு உதவி போகணும். அதே போல திட்டமிடக்கூடிய ஆற்றல் இருக்க வேணும். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா கணிதம் விஞ்ஞானம் போன்ற எல்லா பாடத்துக்கும் மற்ற ஆற்றலை தரக்கூடிய எல்லா பாடத்துக்கும் தக்கி திறன் இருந்தால்தான் அந்த விளக்கத்தை நாங்களும் தீர்த்துக்கொள்ள முடியாது. இவ்வாறு இந்த கூட்டுக்காரணி கொள்கை பல்காரணி கொள்கை வழங்கப்பட்டிருந்தாரு. இந்த பல்காரணி கொள்கை என்று சொல்லும்போது கிங்பேர்ட் என்பதனால சொல்லப்பட்ட இந்த பல்காரணி கொள்கை நீங்கள் பாத்தீங்க என்றால் அது ஐந்து அறிவாற்றல் செயல்முறைகள் அதாவது ஐந்து அறிவாற்றல் செயல்முறைகள் காணப்படுறது பன்முகமதி கொள்கை என்று போட்டிருக்கு. அது
அடிப்படையாக கொண்டு கொள்கை அறிவாற்றல் கொள்கையில பன்முக நுண்ணறி கொள்கை என்பது
அந்த பன்முக உண்மதி கொள்கை வந்து ஹெர்பர்ட் பாட்டன் என்ற உலகியலாளர் முன்வைக்கப்பட்டது. இந்த ஹெர்பர்ட் பாட்டன் என்பதுனா அமெரிக்காவில் ஹெர்பர்ட் பல்கலைக்கழகத்த ஒரு பேராசிரியராக இருந்தவர், உலகியல் பேராசிரியர். அவர் தன் ஆய்வுகளை மேற்கொண்டு சில கருத்துக்களை முன்வைத்திருந்தார். அந்த கருத்துக்களின் அடிப்படையில ஒரு உண்மதி எவ்வாறு இயங்குகின்றது, உண்மதி என்றால் என்ன அப்படியே கூறியிருக்கிறார். அவர் சொல்ல அப்படியேங்களெல்லாம் அனுபவ உண்மதி கொள்கை என்ற அடிப்படையில் மாறுறோம். மனிதனோட உண்மதியானது மிக விரிவான மிக பொதுவைப்பாளராக கலந்து பற்பல பேச்சுகளாக குறிப்பிடுகிறார். தனியூர் பேச்சு மட்டத்தில் பல வகையான பேச்சுகள் அங்கு உள்ளடக்கப்பட்டது. அதன்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா எட்டு வகையான உண்மதிகளே அவர் அறிமுகம் எட்டு வகையான எட்டு வகை நிபுணர்கள் எட்டு வகை என்று முடிகின்றனர். எட்டு வகையான உண்மதிகளே அவர் அறிமுகம் செய்கின்றார். அதனை நீங்க பார்த்தீங்கன்னா உண்மதிக்கு கடமைகளையும் சூழலும் கட்டாயம் ஏற்படுத்தப்படும். ஒருவருடைய உண்மதிய அந்த உண்மை திறன்கள் வந்து தனியாகத்தில் ஒவ்வொரு அளவுகளிலும் இருக்கிறது. ஆளுக்காலும் குறிப்பிடந்து காணப்படும் உடலும் உடலான் இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஆகிய எட்டு வகையான உண்மதிகளை நாங்கள் பிரிவுகளோட உண்மதியை எடுத்துக்கொண்டு சொன்னால் அதாவது மொழி சார்ந்த உண்மதி, அதாவது மொழி சார்ந்த உண்மதியை தான் அல்லது சொல் சார்ந்த உண்மதி என்று குறிப்பிட்டுள்ளோம். சொல் சார்ந்த அல்லது மொழி சார்ந்த உண்மதி மொழி சார்ந்த உண்மதிகள் சொல் சார்ந்த நிலை இரண்டாயிரத்தி இருந்தார். ஒரு சிலருக்கு மட்டும்தான் இருக்கும், ஒரு சிலருக்கு அந்த குறிப்பிட்ட இருக்கும் அனைவரையும் இருக்கும். ஆனால் உண்மை வாய்ந்த சொல்லும் போது அது ஆயிரத்தி இருக்க வேண்டும் என்ற திறன்கள் இருக்க வேண்டும் இருக்கும். பதவிகள் குறிப்பிடக்கூடிய இருப்பாயிருந்தால் பதவிகள் எழுதிக்கொள்ளும் சொல் சார்ந்த மொழி சார்ந்த மாதிரி உரிய திறன்கள் என்ன மாறப்பட்டதுனால் மொழி சார்ந்த உண்மையினுடைய ஆற்றல் வந்து எழுத்தாற்றல் சொல்லப்படும். நம்முடைய மனதில் இருப்பது எழுத்து மூலம் ஆற்றல், அதேபோல கருத்துக்களை தொகுக்கூடிய ஆற்றல், பகுத்தாராயுதல் போன்றதான் அந்த மொழி சார்ந்த உணர்வை வந்து சொல்லப்படும். அப்ப அந்த மொழி சார்ந்த உணர்வு யாருடைய இருக்க வேண்டும் சொன்னால் சட்டத்திறன்கள் இருக்கிறோம். சட்டத்திறமைகள், வழக்கறிஞர்கள், எழுத்தாளர்கள், ஊடகங்களான சார்ந்த நுண்ணறிவு எட்டு வகையான நுண்ணறிவுகளும் வந்து ஒவ்வொரு நுண்ணறிவுகளையும் பல திறன்கள் இருக்கு. அந்த திறன்கள் யாரிடம் இருக்கவர் ஒரு சட்டத்திறமையாக இருக்கிறார். அதே போல வழக்கறிஞர்கள் எழுத்தாளர்களே இருக்கு. கருத்துக்கள் நீங்கள் எழுதுறீங்கள், அது எல்லாரும் அது கருத்துள்ள வாக்கியங்கள் கருத்துள்ள விடயங்களை மக்களுடைய மனதில் மாற்றக்கூடிய ஒரு நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய ஆற்றல் வந்து ஒரு சிலர் தான் மொழி சார்ந்தது. எல்லாரையும் பார்த்தீங்கன்னு இசை சார்ந்த முன்னதி என்று போட்டுருக்கோம். இசை சார்ந்த முன்னதி என்று சொல்லும்போது இசையோட சங்கீத முன்னதை வேண்டு போட்டுக்கலாம். எழுதி கொள்ளுங்கள் இசை சார்ந்த முன்னதி சங்கீத முன்னறை. சங்கீத உணர்வு யாரிடம் என்றால் சங்கீத அமைப்புக்கு சந்தம், சந்தம் அமைப்பு இருக்கிறது இருக்க வேணும். அடுத்து தாளம் ஒரு திறனாக இருக்கணும். தாளம் அதேபோல நயங்கள் இருக்கின்ற சந்தம் தாளம் நயம் அடுத்து சங்கீதத்தில் இசை இருக்கு. அந்த இசை இருக்கக்கூடிய ஆற்றலரிடம் இருக்கணும். அடுத்து சங்கீத அமைப்பு அவரிடம் இருக்க வேணும். அடுத்து இசை இருக்கக்கூடிய ஆற்றல் இருக்கணும். சங்கீத முன்னறிவு யாரிடம் இருக்கணும் பாடவர்களே இருக்கிறார்கள்.
பார்த்து இசையமைப்பாளர்களையும் விட்டாருங்க. உலகத்திலே மிகவும் சிறந்ததமான இந்தியாவில முதன்மையான இசையமைப்பாளராகவும் அவரிடம் இந்த திறன்கள் இருக்கிறோம். சங்கீதம் சார்ந்த திறனில் சங்கம் பாடம் பயங்களுக்கும் திறன் இருந்தார்தான். அந்த சங்கீத அமைப்பு பற்றி ஒரு அறிந்திருந்தார்தான் நல்ல இசையமைக்கக்கூடிய இருக்கும். பாட்டோட எழுதி கொடுத்தாலும் அவர்கள் மட்டு போட்ட விஷயமைக்க சிறார்களை அமைக்கிறார். காதல் கேட்க முடியாத பாடல்கள் அந்த இசைகள் நியாயமானதல் பயன்படும் கட்டுடன் வெளி சார்ந்த நுண்மதி வாகனச்சாரதிகள் வாகனத்தை இயக்குவதற்கு இடம் சார்ந்த அவர்களிடையே இருக்க வேண்டும். அதே போல விளையாட்டு வீரர்கள்
அதாவது மனவெளிச்சி சார்ந்த மெமரி என்று சொல்லும் பொழுது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்றாங்க. அதாவது அமெரிக்க உலகிலான டேனியல் கோல்மன் என்பவரால் கேட்கப்பட்ட ஒரு நுண்மதிதான் மனவெளிச்சி சார்ந்த நுண்மதி என அழைக்கப்படுகிறது. அறிமுகம் செய்த அறிமுகம் செய்யப்பட்டிருக்கும் ஆற்றல் இருக்க வேண்டும். கட்டுப்படுத்தாவிட்டால் என்ன அது பிற்காலத்தில் பெரிய பாரிய வீர விளைவுகளை கொண்டுவரக்கூடியதாக இருக்கும். அப்ப ஒவ்வொருவரும் வந்து தன்னுடைய மனவெளிச்சி என்ன, மனவெளிச்சிகளை என்ன கட்டு வளர்ந்து கொள்வதற்கும் அவற்றை வேறுபடுத்தி இடம் கண்டு கொள்வதற்கும் அத்தகவல்களை அவரது எண்ணங்கள் மற்றும் வளர்ந்துகளுக்கு வழிகாட்டுவதற்காக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய விதமான ஆற்றலுடன் தொடர்புடைய ஒரு சமூக நன்மதி பிரிவுதான் இந்த மனவெளிச்சி நன்மதி என்று சொல்லப்படும். மனவெளிச்சியான ஆளுக்கால் வேறுபடும். கோபம் கூடுதலாம் இருக்கலாம், மகிழ்ச்சிகரமாக இருக்கலாம், பண்புகள் இருப்பாங்க. சில தெரிவு செய்து கொள்ளும் ஒரு வழியாகும். ஒருவர் தம்மை விளங்கிக் கொள்வதற்கும் தமக்கும் இனியோருக்கும் இடையிலான தொழிற்பாட்டை இசைப்படுத்திக் கொள்வதற்கும் தன்னோட சேர்ந்த ஆட்களையும் இசைப்படுத்திக் கொள்ளக்கூடிய நீங்கள் பார்த்திருக்கீங்க. அதாவது வீடுகளில் இருக்கிற ஆட்கள் அத்தனை பேரும் ஒரே மாதிரியான ஆற்றலுடைய ஆட்களாக இருக்க மாட்டார். ஒரே விதமான மனவெளிச்சியுடைய ஆட்களாக இருக்க மாட்டார். மனவெளிச்சி ஆளுக்கால் வேறுபடும். ஆக்கத்திறன் நன்மதியாயிருக்கும் பயன்படக்கூடிய ஒரு தீர்வாகவோ யாரேனும் ஒரு இடத்தை அடைவதற்காக குறையாக கொள்ளக்கூடிய ஒரு வழியாகவும் ஆகிய பண்புகளின் சேர்க்கையான கருத்துக்கள் சார்ந்த வகையில்
பொதுவான சிந்தனை தொகுதியிலிருந்து உடைப்படுத்தி பயன்மிக்கதான மற்றும் சிந்தனை தொகுதியிலிருந்து நுழைதல் தான் படைப்பாற்றல். அதாவது சிந்தனைகள் நீங்க பாத்தீங்கன்னா அறிவாற்றல் படைப்பாற்றல் படைப்பாற்றல் என்பது ஆக்கத்திறன் முக்கியமான கருத்துக்கள்லாம் அல்லது ஒரு புதிய பொருள் என்ற உருவாக்க முடியும் அல்லது ஏதோ ஒன்றை பயன்படுத்தக்கூடிய சமூகத்திற்கு தேவையான ஒன்றை கொடுக்கக்கூடிய ஆற்றல் தான் படைப்பாற்றல் என்று சொல்லுவோம். படைப்பாற்றல் என்று புதிய ஒரு கண்டுபிடிப்பு அதாவது நாங்கள் பயன்படுத்துகின்ற அத்தனை உபகரணங்களுமே ஒரு படைப்பாற்றல் நோக்கங்களால் உருவாக்கப்படுகிறது. அவர்களுக்கு செயற்பாடுகளிலும் ஈடுபடுத்தலாம். பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஆற்றல்
உண்மதியோட வினாக்களை வினாக்களை தெரிவிப்பார்களாம். உளவியலாளர்கள் தெரிவித்துள்ள கருத்துக்களின்படி முன்மதியானது பல காரணிகளாக ஒரு இயல்பாகும். முதலாவது கேள்வி கொடுக்கப்பட்டிருக்கிறது, முன்மதி தொடர்பான காரணிகளை பகுப்பாய்வு செய்தல் பற்றிய மூன்று கருத்துக்களை குறிக்கிறது என்று சொல்லப்பட்டது. முன்மதி தொடர்பான காரணிகளை பகுப்பாய்வு செய்தல் பற்றிய மூன்று கருத்துக்களை குறிக்கிறது. முன்மதி தொடர்பான காரணிகளை பகுப்பாய்வு செய்தல் பற்றிய மூன்று கருத்துக்களை குறிக்கிறது. இரண்டாவது கேள்வி, அவற்றில் யாதேனும் காரணி பகுப்பாய்வு கருத்துக்களின் படி முன்மதியின் இயல்புகளை சுட்டிக்காட்டுக. அதாவது முதலாவது கேள்வி, அவற்றில் யாதேனும் காரணி பகுப்பாய்வு கருத்துக்களின் படி முன்மதியின் இயல்புகளை சுட்டிக்காட்டுக. முன்மதி வளர்ச்சி தொடர்பாக ஜீன் வியாதி முன்வைத்துள்ள தருவங்கள் பற்றிய என்ன கருவை விளக்கி அவர் குறிப்பிட்ட தருவங்களை பற்றி விளக்கம் கொடுத்து வெற்றி வெற்றிக்காக எவ்வாறு பயன்படுத்தலாம் பயன்படுத்தலாம். அடுத்தது, முன்மதி வளர்ச்சி தொடர்பாக ஜியாதியை முன்வைத்துள்ள பற்றிய கருவை விளக்கி கருவை கற்றலின் வெற்றிக்காக எவ்வாறு பயன்படுத்தலாம் என எடுத்துக்காட்டு. மூன்று வினாவையும் கேட்டு கொள்ளுங்க. அந்த மூன்று வினாக்களுக்கும் உங்களால் விடை எழுத முடியுமா? நீங்களுக்கு சொல்லும். மைக்க ரிலீஸ் பண்ணாதான் சார் கதைக்கலாம். மைக்க ரிலீஸ் பண்ணாம கதைக்கலாம் சார். உடனே கற்ற விடயங்கள்ல இருந்து
विषय
நன்னே நாடுகின்ற மகிழ்ச்சிகரமான உருக்கள் கொண்ட அமைதி பூர்வமான நிலையா தனதும் ஏனையோரதும் நரவழிச்சு நிலைமைகளை மற்றும் அவை காரணமாக நீளத்தக்கவை பற்றி தேடி அறிவது அதன் உள்ளடக்கமாகும். நேர்வகையான மனஎழுச்சி நிம்மதி என்பது நன்மையை நாடுகின்ற மகிழ்ச்சிகரமான உருக்கள் கொண்ட அமைதி பூர்வமான ஒரு நிலையாகும். தனதும் ஏனையோரதும் நரவழிச்சு நிலைமைகள் மற்றும் அவை காரணமாக நீளத்தக்க இதை பற்றி தேடி அறிவது அதன் உள்ளடக்கமாகும். முதலாவது வினாவில் கேட்கப்பட்டிருக்கிறது, மனஎழுச்சி நிம்மதி என்பதை கோல்மன் எவ்வாறு விளக்கியுள்ளார் என்பதை சுருக்கமாக குறிப்பிடுக. கோல்மன் மனஎழுச்சி நிம்மதியை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நீங்கள் இங்கு குறிப்பிடலாம். மக்கள் வரை இல்லை, ஆனால் உங்களது தேவை அடிப்படையில் நீங்கள் விஷயம் பாருங்க. மாணவரிடத்தே காணப்படும் கனவும் விருத்தி செய்யக்கூடியதுமான மனஎழுச்சி நிம்மதி பண்பு கூறுகள் ஐந்தை எழுதுக. நிம்மதி பண்பு கூறுகள் ஐந்து மனஎழுச்சி பண்பு அதில் எழுதலாம். நிம்மதி பண்பு கூறுகள் மனஎழுச்சியோடு சம்பந்தப்பட்ட என்ன? கோபம், பொறாமை, அன்பு, கருணை, தார்மீகம், இரக்கம், கரிகள், இவையெல்லாம் வந்து அந்த மனஎழுச்சி பண்புகள் தான் ஐந்து குறிப்பிடச் சொல்கிறது. மூன்றாவது வினா, மேலே பகுதி இரண்டில் குறிப்பிடப்பட்டுள்ள மூன்று விடயங்களை தெரிவு செய்து அவற்றை மாணவர்களை பிரித்து செய்வதற்காக ஆசிரியர் கையாளத்தக்க வழிமுறைகளை உதாரணம் காட்டி விளக்குக. அப்போ கோபம் என்பது ஒரு எதிர்மறையான மனஎழுச்சி, அந்த மனஎழுச்சி பண்பு குறைக்கும். குறைப்பதற்கு நடவடிக்கை நீங்க என்ன செய்யலாம்? பிரித்து செய்வதற்காக ஆசிரியர் பிரித்து செய்யக்கூடிய நேர்மறையான மனப்பாங்களை பிரித்து செய்யலாம். எதிர்மறையான மனப்பாங்க இல்லாம செய்யும். கோபம் என்பது எதிர்மறையான மனஎழுச்சி, அதை வந்து குறைப்போம். குறைப்பதற்கு என்ன செய்யலாம் என்று பார்த்து கண்டால், குகத்தை குறைப்பதற்காக மாணவர்களை வழிப்படுத்துவர், இந்த மாதிரி அழகியல் செயற்பாடுகள் மாணவர்களை ஈடுபடுத்துவர். அழகியல் செயற்பாடுகள் பார்த்தீங்கன்னா ஓவியம் வரைதல் என்ற ஒரு செயற்பாடு இருக்கும் என்றால், ஓவியம் வரையும் போது அதனுடைய அந்த பொறுமை அங்கு இருக்கு. நுணுக்கமாக சிந்திக்க வேண்டும். மனஎழுச்சி குறிப்பிடக்கூடாது. ஒரு காரியத்தை செய்து முடிக்கோம் என்ற எண்ணம் இருக்கும், அதன் மூலம் நம்ம கோபத்தை குறைக்கலாம். அழகியல் செயற்பாடு என்ன இருக்கோ அதில் ஈடுபடுத்தலாம். அழகியல் செயற்பாடு, சித்திரம், சங்கீதம், நடனம் போன்ற செயற்பாடுகளை ஈடுபடுத்துவதன் மூலம் அவரை நாங்கள் எல்லாம் அல்லது விவாத போட்டிகளில் பங்கு பெற்று வைக்கிறது. கையால சண்டை பிடிக்கிறது, வாயால சண்டை பிடிக்கிற, கையால சண்டை பிடிக்கிறத விட தன்னுடைய உடல் பயன்படுத்தி வாய்மொழி மூலம் மற்றவரோட தர்க்கம் புரியுது. தர்க்கம் புரிவதன் மூலம் அந்த கோபம் வந்து குறைக்கப்படும். விவாதத்துல ஈடுபடுத்துறது, இப்படி பல்வேறு செயற்பாடுகள்ல ஈடுபடுத்துவதன் மூலம் அவருடைய அந்த கோப செயற்பாடை குறைக்கலாம். அரங்கியால் தொண்டு செய்கிறது, அதாவது இங்கே எல்லா ஏழைகள் தர்மங்கள் செய்யக்கூடிய அவரை கொண்டு அந்த நேரிலே செய்யப்படும். அங்கே ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து அவதாச்சு பொறுமையோட செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வந்து தன்னுடைய கோபத்தை குறைக்கக்கூடிய இருக்கு. அந்த கோபத்தை குறைக்கக்கூடிய இதை நீங்க அதே போல தனி உணர்வு நாங்கள் வளர்க்கணும், அதாவது காரணியத்தை வளர்க்கணும் நாங்கள் இது செய்யறோம். அதுக்கு சில திட்டங்களை இருந்தோம். சூழல்ல நாங்கள் ஒரு களச்செயற்பாடு கூட்டிக் கொண்டு போறோம். அந்த களச்செயற்பாடுல வந்து சுற்றாடல பல விதமான அஞ்சுகள் காணும். தன்னுடைய வாழ்க்கைக்கு அது வழங்கப்படுது. அதுக்குரிய செயற்திட்டம் என்ன இருக்கோ அதை நாங்கள் செய்து விடுறோம். தரிவு சம்பந்தமான எண்ணக்கருவை வளர்க்கணும் பல எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம். எடுத்துக்காட்டு சொல்லி அந்த ஹார்மிய அடிப்படை, அதாவது ஈர ஹார்மியம், உயிர்களை பாதுகாத்தல், அதை இயக்கம் கொடுத்தல். இப்ப இயக்கம் என்று சொல்லும் போது இல்லாதவர்களுக்கு நாங்கள் அவற்றை வழங்கும் போது அது இயக்கம், இயக்கம் காட்டுதல், அதாவது அன்பு செலுத்த ஒரு விதமான அன்பை செலுத்தலாம். அடுத்தது சாசம், அப்படியான விடயங்கள் நீங்கள் எடுத்துக்காட்டி உதாரணங்களை கொடுக்கலாம். அப்ப சித்து செய்வதற்கு ஆசிரியர் கையாளக்கூடிய வழிமுறைகள் உதாரணம் காட்டியுள்ளது. உதாரணங்கள் சொல்லலாம். நீங்கள் அந்த முதியோர் இல்லத்தை கொண்டே சில பேர் காட்டலாம். அல்லது ஆஸ்பத்திரிக்கு நடத்துறவங்களுக்காக இந்த பள்ளியில் அழைத்து செல்லலாம். அல்லது சிறுவர் இல்லங்களுக்கு கூட்டிக் கொண்டு போகலாம்.
அப்படி இந்த சிறுவர் இல்லங்களை கூட்டிகளோ அங்கிருந்த சிறுவர் அனாதைகள் அதாவது தாய் தந்திரை வந்தார்கள் அல்லது ஆதரவற்றார்கள் அப்ப அந்த பிள்ளைகளை அங்க கண்டோன்னு அந்த பிள்ளைகள் யோசிப்பார்கள் அவர்களுக்கு இரக்கத்தை காட்டி அவர்களுக்கு பாசத்தை காட்டி அவர்களுக்கு உதவியாக செய்ய வரும் பேர் அதன் மூலம் அவருடைய மனநிலை நாங்கள் திருப்தியடை செய்யலாம் அதாவது உதவி செய்யக்கூடிய மனப்பாக செய்யலாம் அதேபோல முதியோர் இல்லங்களுக்கு போது முதியோர்களை பார்த்தால் அவர்கள் கஷ்டப்படாத பார்த்தால் தாங்களும் ஒரு காலத்திற்கு தான் வருவோம் பிராமணர்களுக்கு இந்த மாதிரி உதவி செய்யணும் என்ற எண்ணம் பெருமா இருந்தால் வீட்டில் இருக்கிற பெற்றோரை இல்ல வீட்டில் இருக்கிற முதியோரை அந்த பிள்ளைகள் பார்க்கக்கூடிய ஒரு மனதிருப்தியை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம் அப்படி ஏற்படுத்தாவிட்டால் அவங்க அதுக்கு அக்கறையோ கொள்ள மாட்டார்கள் அதை தூக்கியோ மாட்டார்கள் அதான் நம்ம மனஅழிச்சு பண்ணு அதாவது கரிவு காட்டுதல் என்று சொல்லும் போது அதுவும் ஒரு மனஅழிச்சு பண்புதான் அப்ப மீது ஒரு அன்பு காட்டு அவருடைய துன்பம் தீர வேண்டுமாயிருந்தால் இன்னொரு அதை எனக்கு வந்ததா அவருடைய துன்பத்தை நான் அவரோட சேர்ந்து அதை எனக்கு மற்ற மாதிரி நான் உணர்ந்து கொள்ள முடியாது அவருடைய பங்கெடுக்கும் அதை நாளை வார்த்தை செய்யலாம் புரிந்த விழாக்களுக்கு நீங்கள் விடையை என்ன செய்வோம் ஆயத்தப்படுத்தி எழுதி வச்சுக்கோங்க இதெல்லாம் வேற முதலாவது வினாக்காரன் மனஅழிச்சி நீமது என்பதை கோர்மெண்ட் எவ்வாறு விளக்கியுள்ளார் என்பதை சுருக்கமாக குறிப்பிடுக என்று சொல்லப்பட்டிருக்கு வரைவேற்றணம் ஏற்கனவே நான் சொன்ன உங்களுக்கு அந்த வரைவேற்றணத்தை நீங்கள் எழுதினீங்க என்றால் சரி டானியல் கோர்மெண்ட் சொன்ன வரைவேற்றணம் என்னன்னு சொன்னால் அவருடைய வரைவேற்றணத்தை வெளியாக கேட்டுக் கொள்ளுங்க மனஅழிச்சி நுண்மதியானது ஒருவருக்கு தமதும் ஏனியோரதும் மனஅழிச்சிகளை இடம் கண்டு அளந்து கொள்வதற்கும் அளந்து கொள்வதற்கு மனக்கணக்கு தான் இவ்வளவு கூடையும் குறையும் கண்டு மனஅழிச்சி நுண்மதியானது ஒருவருக்கு தமதும் ஏனியோரதும் மனஅழிச்சிகளை இடம் கண்டு அளந்து கொள்வதற்கும் அவற்றை வேறுபடுத்தி இடம் கண்டு கொள்வதற்கும் அத்தகவல்களை அவரது எண்ணங்கள் மற்றும் நடத்தைகளுக்கு வழிகாட்டுவதற்காக பயன்படுத்தி கொள்வதற்குமான ஆற்றலுடன் தொடர்புடைய சமூக நிம்மதி பிரிவு வகையாகும் அந்த சமூக நிம்மதி பிரிவு தான் மனஅழிச்சி சார்ந்த நுண்மதி என அழைக்கப்படும் டானியல் கோல்மன் என்றால் வைக்கப்பட்ட கரைஞ்சத்தை பற்றி கேட்டிருக்கிறார் மனஅழிச்சி நுண்மதி என்பதை கோர்மெண்ட் எவ்வாறு விளக்கியுள்ளார் என்பதை சுருக்கமாக குறிப்பிடுங்க மனஅழிச்சி நுண்மதியானது ஒருவருக்கும் தமதும் இனியோரதும் மனஅழிச்சிகளை இடம் கண்டு அளந்து கொள்வதற்கும் அவற்றை வேறுபடுத்தி இனங்கண்டு கொள்வதற்கும் அத்தகவல்களை அவரது எண்ணங்கள் மற்றும் நடத்தைகளுக்கு வழிகாட்டுவதற்காக பயன்படுத்திக் கொள்வதற்குமான ஆற்றலுடன் தொடர்புடைய சமூக நுண்மதி பிரிவு ஆகும் சமூகத்துலதான் நாங்களுக்கு போய் மனஅழிச்சியை காட்டப்போம் சமூக நுண்மதி தான் இது சமூகத்துல எப்படி நாங்கள் சேர்ந்து வாழ்றோம் இந்த மாதிரி இந்த மனஅழிச்சிகளை கட்டுப்படுத்துவோம் உங்களுடைய குடும்பத்துல இருந்த ஒவ்வொருவரோடையும் நீங்கள் பாரு நடந்து கொள்ளுவோம் மனஅழிச்சி நிம்மதியை வச்சுக்கொண்டுதான் சின்ன செயற்பாடு மூலம் நடந்து கொள்ளும் அவளுக்கு அன்பு இருக்கா இருக்காங்க சின்ன சின்ன அங்கீகள் விலங்குகள் அவர்களை அறிவு காட்ட மாட்டா இறக்கம் காட்ட மாட்டா பிச்சைக்காரன் வந்து அவருக்கு நாங்க உதவி செய்ய மாட்டா எங்கள்ட்ட அந்த நல்ல மனப்பாங்கிறது பேசி சண்டை பிடிச்சு அடிக்கடி வாய் தட்டம் புரிஞ்ச மாட்டேன் கட்டாயம் மனஅழிச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய அடுத்த இரண்டாவது வியாபாரங்கம் ஆக்கத்திறன் குறிப்பியோட சம்பந்தப்பட்ட வியாபாரம் அறியை சார் உளவியலாகப்பட்ட நடக்கிய ஆராய்ச்சிகளின் பொறுப்பவராகவே ஆக்கத்திறன் இலக்கரு தொடர்பான கவனம் ஈர்க்கப்பட்டது அறிவை சார்ந்த உலகில் என்னென்ன கொள்கைகளுக்கு அறிவைவாதிகள் அறியசார் உளவியலாளர்கள் பற்றி நாங்கள் அவருடைய கொள்கையை படிப்போம் அறிவுசார் உளவியலாளர்கள் நடத்திய ஆராய்ச்சிகளின் பொறுப்பவராகவே ஆக்கத்திறன் தொடர்பாக அவரிடம் ஈர்க்கப்பட்டார் சார்ஸ் டார்வின் முன்வைத்த கூர்ப்பு கொள்கை முன்வைத்த உளப்பகுப்பு தொடர்பான விடயங்கள் மற்றும் ஜென்ஸ்டைனின் கண்டுபிடிப்புகள் மனித இனத்தின் சிந்தனையின் மீது தாக்கத்தை விளைவித்தன
மனிதனுக்கு சிந்தனை இருக்கு. இந்த சிந்தனா சக்தி தான் ஏனைய விலங்குகள் வந்து மனிதனை பிடித்து பார்க்கக்கூடியதா இருக்கு. அமெரிக்காவில அமெரிக்கா ஒரு மூணு நாடு உலகத்துல இந்த சோழர்களுக்கு அந்த டூயி தான் மூன்று அந்த கல்வி தத்துவம் மூன்று விஷயத்தை சொல்லி அதுபோல ஏனையாகலும் சொல்றாங்க. மனிதனுடைய சிந்தனையை பத்தி சொல்றாங்க. மனிதனுடைய சிந்தனை வந்து உயர்த்தம் சிந்தனா சக்தி உள்ள உபகரணங்களை உருவாக்கி பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் அவர்கிட்ட இருக்கு. அது ஏனைய உயிரினங்களுக்கு இல்ல. அப்பூர்ப்பு என்ற மாறுவர்கள் புதிய சந்ததி கொண்டு உருவாகும். மாற்றங்களை கண்டு கண்டு புதிய ஒரு சந்ததி உருவாகுது. அந்த புதிய சந்ததி வந்து புத்தியவற்றை கண்டுபிடித்து பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறதையும் போய் கொண்டு வரையா மனிதர்களாக வளர்ச்சி அடைந்திருக்கு. அதுக்காக இந்த ஆகத அதான் சொல்லப்பட்டிருக்குது. அறிவுசார் மொழியாளர்கள் நடத்திய ஆராய்ச்சிகளின் தொடர்பாக ஆக்கத்துடன் வண்ணக்கரு தொடர்பாக அவர் நீக்கப்பட்டுள்ளது. சார்ஸ் டார்வின் முன்வைத்த கூர்ப்பு கொள்கை உலப்பகுப்பு தொடர்பான கொள்கை மூன்று உள்ளங்களை மூன்றாக்கு அதில் உள்ளார்ந்த சக்தி இந்த ஊக்கல் அடிப்படையிலான செயற்பாடு நடைபெறும். மக்கள் ஜெயின்ஸ்டைன் கண்டுபிடித்த மனித இனத்தின் சிந்தனை மீது தாக்கம் ஜெயின்ஸ்டைன் வந்து அணுகுண்ட கண்டுபிடிச்சு அந்த அணு ஆற்றல் அந்த சக்தியை பற்றி சிந்திருக்கேன். அந்த பிரபஞ்சத்தின் துறவு பற்றி அந்த கொள்கை எல்லாம் ஒரு சிந்தனையின் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. முதலாவது கேள்வி வந்தது ஆக்கத்திறன் என்பதை வரையறுக்கிறார். ஆக்கத்திறன் என்றால் என்ன என்றாவது கேள்வி ஆக்கத்திறன் கொண்டோடத்தை காணப்படக்கூடிய பொதுவான ஐந்து பண்பு கூறுகளை குறிப்பிடுக. ஆக்கத்திறன் இருக்கிறார்கள் இருக்க அவங்களுடைய பண்புகள் என்ன அந்த விடயத்தை நீங்கள் எழுதுவோம். செண்டு நேர்வகையான மூன்று நேர்வகையான உதாரணங்களை மாதையான ரெண்டு உதாரணங்களை குறிப்பிடத்தாவது. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா ஆக்கத்திறனை வளர்ப்பது தொடர்பாக ஆசிரியர் பொறுப்புகளை மூன்று உதாரணங்கள் தந்து விளக்குகள். மூன்று உதாரணங்களை கூட மாணவர்களிடம் ஆக்கத்திறனை வளர்க்கறதுக்கு நீங்கள் எழுதலாம். கடைசி வினாவுக்கும் உங்களுக்கும் விட தந்திருந்தான் விளக்கம் வந்தான் ஆக்கத்திறனை பற்றி. முதலாவது ஆக்கத்திறன் என்றால் என்ன விரைவில் கொடுக்க வேண்டும். இரண்டாவது வினா ஆக்கத்திறன் கொண்டவர்களுக்கு காணப்படும் பொதுவான ஐந்து பண்பு கழிவுகளை குறிப்பிடுக. ஆக்கத்திறன் வளர்ப்பது தொடர்பாக ஆசிரியரின் பொறுப்புகளை மூன்று உதாரணங்கள் கருத்து விளக்குக சொல்லப்பட்டது. ஆக்கத்திறன் என்றா என்ன வரவிலக்கணம் என்ன வரவிலக்கணம் கொடுப்பீங்க சொல்லக்கூடிய வரவிலக்கணம் என்ன பாரு நிம்மதி சார்ந்ததும் நிம்மதி சார்ந்ததா இருக்கக்கூடியது நிம்மதி என்பது உயிராக இருக்கத்தக்கமான ஒரு ஆற்றல் தான் ஆக்கத்திறன் என்று அழைக்கலாம். அல்லது பிரச்சனை ஒன்றை தீர்ப்பதற்காக ஒரு தீர்வாகவோ அல்லது தர்க்கத்திற்கு பொருத்தமான சமூகமான ஒரு குலங்களாகவோ